வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலுமிச்சையோட பயன்கள் தான். மேக்ஸிமம் இதில் வந்து நிறையாவே கவர் ஆகும், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலுமிச்சைப்பழ சாறை வந்து டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அதில் வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ரத்த அணுக்களை வந்து உற்பத்தி அதிகமாக்கி ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும். அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை தோலையும் இந்த புதினா இலைத்து இருக்கு தெரியுமா, அதையும் அரைச்சி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அந்த ஆயில் ஃபேஸ்லாம் நிறைய பேர் இருக்குன்னு தெரியுமா, அதுலேருந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்திப்படுபவர்கள், இந்த ஜீரண கோளாறு இல்லாமல் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த ஜூஸ் டெய்லி குடிச்சு வந்தவங்க சீக்கிரமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வெதுவெதுப்பான நீரில், ஒரு சூடான நீரில் வந்து எலுமிச்சை சாறு தினமும் காலையில் வந்து வெறும் வைத்த சாப்பிட்டு வந்தால் வந்து இந்த உடலில் சேர்ந்துடும் எக்ஸ்ட்ரா வந்து இந்த கொழுப்புகள் அதெல்லாம் வந்து நல்லாவே கரைக்கக்கூடியது ஒன்று அந்த எலுமிச்சை ஜூஸ். நீண்ட நாள் ஆகாமல் இருக்கும் புண்களில் வந்து எலுமிச்சை இலையை வந்து அறுத்து தடவி வந்தால் அந்த காயங்கள் வந்து நல்லாவே சீக்கிரமாகவே குணமடையும். எலுமிச்சை தோலில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடும். எலுமிச்சை தோலை முகத்தில் தேய்த்து வந்தால் முகம் பளிச்சென்று தோன்றும். இந்த மூக்கடைப்பு பிரச்சனை, சுவாச பிரச்சனை, நைட்லாம் தூங்கும்போது இருக்கும், அவங்களாம் வந்து அந்த எலுமிச்சை பழத்தை வந்து தலைவாணிக்கு அடியில் வச்சு தூங்கினோம்னா காலையில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொடுகு பிரச்சனை, நிறையா பேருக்கு வந்து பொடுகு பிரச்சனை இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த எலுமிச்சை பழத்தை ரெண்டாக நறுக்கி தலையத்தை தேய்ச்சிட்டு வந்தோம்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு கழிச்சு குளிச்சிங்கன்னா ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரம் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நல்ல கிடைக்கும், நீங்களே பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த முகப்பரு, முகப்பரு இந்த கரும்புள்ளிகள் இதெல்லாம் இருக்கிறவங்க இதை வந்து டைரெக்டாகவே அப்ளை பண்ணி ரிசல்ட் பார்க்கலாம். ஒரு வாரம் அப்ளை பண்ணி பாருங்கள், ஒரு 30 மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லெமனை வந்து டைரெக்டாக நாக்கில் வர்றதுனால இந்த சுவை நரம்புகள் தூண்டப்பட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கடுங்காப்பி மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து குடித்தோம்னா இந்த தலைவலி இருக்கு தெரியுமா, அதிகமாக தலைவலி அதெல்லாம் வந்து மிக விரைவாகவே குணமடையும். இந்த மயக்கம், குமட்டல், கண் எரிச்சல் இதெல்லாம் இருக்கிறவங்க டெய்லி இந்த ஜூஸ் குடிக்க ரொம்ப நல்லது, இதெல்லாம் வந்து சீக்கிரமே வந்து இந்த ஜூஸ் குடிக்கிற மூலம் வந்து குணப்படுத்திடலாம். அடுத்து வந்து எலுமிச்சை பழத்தையும் இந்த தேனையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா வறட்டு இருமல், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எடை குறையிறது அதெல்லாம் வந்து அப்புறம் வந்து நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றில் வந்து குடிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழமும் மோரும் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா ரத்த அழுத்தம் வந்து குறையும். அப்புறம் இந்த கால் பாதங்கள்லாம் எரிச்சல் இருக்கணும் சில பேர், அவங்களாம் என்ன பண்ணலாம்னா மருதாணியும் இந்த எலுமிச்சை பழத்தையும் சேர்த்து அரைச்சி தடவி வந்தால் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை பழமும் காற்றாலையும் சேர்த்து நல்லா ஜூஸ் மாதிரி பாக்கிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி வந்தால் அந்த ஃபேஸில் உள்ள அழுக்கு பூராமே க்ளீனாக பர்ஃபெக்டாக எடுத்து விட்ரும். அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் தயிரையும் சேர்த்து நம்ம அந்த கழுத்து பகுதி, இந்த முகத்துலனா அந்த கருப்பு கருப்பாக சுருக்கங்கள், இந்த கருப்புலாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சீக்கிரமாகவே அந்த நல்லா வெளி நிறத்தில் வந்து கிடச்சிரும். அடுத்து எலுமிச்சை பழமும் கடலை மாவு வந்து அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது மூலமாக வந்து முகம் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்து சாறையும் அந்த சர்க்கரையும் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி வந்தால் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸும் நல்ல ஒரு வெளி நிறத்தையும் கொண்டு விடும். அது மட்டும் இல்லாமல் இந்த உதடில் அதை கருப்பு கலரில் இருக்கும், நிறையா பேருக்கு வந்து அந்த இருக்கும், அவங்க வந்து அந்த எலுமிச்சை பழ சாறையும் சீனியையும் உதட்டில் அப்ளை பண்ணி வந்தால் ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா டெய்லி ஒரு 1 வீக் பண்ணுங்களே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அந்த பிளாக்லாம் போய்டும். அடுத்து பார்த்திங்கன்னா மூத்தில் விழுந்த சுருக்கங்கள் வயசான விழுகும், அதே மாதிரி இளமையாக இருக்கவங்க சில பேர் விழுவும், அவங்களுக்கும் வந்து இது அப்ளை பண்ணி வந்தால் அந்த சுருக்கங்கள் இல்லாமல் போயிடும். இந்த அக்குள்ள கைக்குள்கள் கையிடுவெளி பயிரோன்னா கருப்பு கலரில் இருக்கும், வேர்வைகள் நிறையா ஸ்மெல் அடிக்கும், துர்நாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும், அது நமக்கே தெரியும் நம்ம ஸ்மெல்லு அதெல்லாம் அந்த ஸ்மெல்லு போயிட்டு அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த எலுமிச்சை வந்து டைரெக்டாகவே நம்ம கையில் அக்குள் வந்து அப்ளை பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை சாறையும் முட்டை வெள்ளைக்கரு இருக்குங்களே வெள்ளையாக அந்த இருக்கும்ல அதையும் சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி வந்தால் முகம் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸும் அண்டு நல்ல ஒரு பொலிவும் பெறும். ஓகே மக்களே, மேக்ஸிமம் இதை கவர் ஆகும்னு நினைக்கிறேன். சப்போஸ் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறோம் நிறையா பேர். ஓகே மக்களே, தேங்க்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, அடிக்கடி வீடியோஸ் வரும். நன்றி, வணக்கம்.